உண்மையிலே பெரும் மகிழ்ச்சிங்க. இந்த இந்த மேடை ரொம்ப அழகான மேடை, நிறைய மேன்மக்களை பார்த்த ஒரு நிறைய மேடை. இந்த மேடை மேன்மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். முதல்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து மதில் ஒரு கதாபாத்திரம் வந்து எப்படி இருக்கும் என்பதே எனக்கு தெரியாது. முதல்ல அந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஜவஹர் சார் வச்ச பெரிய நம்பிக்கை அந்த கதாபாத்திரத்துக்கு சரியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் முதல் அழைப்பு வந்துச்சு. அந்த அழைப்புக்கு பெரிய நன்றி சார், உங்களுக்கு காலமெல்லாம் நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். மெட்ராஸ்க்கு அப்புறம் என் வாழ்க்கை மாறிச்சு, டோட்டலாக மாறிச்சிங்க. அதற்கப்புறம் தான் நான் வில்லன்னு அங்கீகரிக்கப்பட்டேன். அதுக்கப்புறமா திருப்பி ஒரு சவுரு, அந்த சவுர் மதுரில் இருக்குது. திருப்பி அதில் என் தாத்தா ஃபோட்டோ இருந்துச்சு, இந்த படத்தில் என் ஃபோட்டோ இருக்குது. ரெண்டு சவுருக்கு அதான் வித்தியாசமே. இது பெரிய விஷயம். மேன் மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். என் கூட நடித்த மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். எல்லாம் சிறந்த நடிகர்கள். இது ஒரு பெரிய பதிவு. இந்த பதிவுக்கான விஷயந்தான், இது ஒரு பெரிய முன்னோட்டமாக எடுத்துக்கிறேன். நான் 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் தசாவதாரம் படத்தில் வந்து நடிக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போது செங்கல்பட்டு தாண்டி அந்த மணல் அல்ற இடத்துல தான் அந்த ஷூட் இருந்தது. அப்போ எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் பேர் செந்திலுங்க. சாரோடைய கோடக்டர் ஒர்க் பண்ணாங்க அவங்க. அவர் என் நண்பர். அவர் வா கோபி வாங்க ஷூட்டிங் வாங்க போனாங்க. 5 நாள் ஷூட்டு. கமல் சாரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் போனாங்க. அங்கே யார் டைரக்ட் பண்ணாங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் சார் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போது அவர்கிட்ட சொன்ன நடிக்கிறதுக்கு நடிப்பியாக கேட்டாங்க. நடிப்பை சொன்னேன், கூட்டு போய் விட்டாங்க. பேசி இடையில கொஞ்சம் ஏனி அப்படின்னு கேட்டாங்க. பேசுங்க சார் அப்படின்னு. சரி ஒரு பேசிக்க ஓகே படிக்க அப்படின்னாங்க. அப்போது சன் டிவி ரிப்போர்ட்டராக நான் மைக்கெடுத்து பண்ணிட்டுருவேன். 13 வருஷத்துக்கு அப்புறமா நான் கே எஸ் ரவிக்குமார் சார் கூட முன்னாடி இருந்து நடிக்கிறேன். அது பெரிய சந்தோஷம் எனக்கு. அது நான் சார்கிட்ட சொன்னேன், சார் 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே இருந்தேன். அப்படியா ஐயா, 13 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 13 வருஷம் இருக்கும் அப்படின்னாங்க. இதெல்லாம் பெரிய விஷயங்க எனக்கெல்லாம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய மேன்மக்களை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் எங்கேயுமே நாங்கள் நடிக்க சொல்ல, இதை பண்ணாத, இதை செய்யாத, நல்லா இல்லை சொல்லுவேன், பாராட்டுகள் மட்டும்தான் கிடச்சிது. அதுக்கு மேன்மக்கள் மேன்மக்கள் தான் அதுக்கான பெரிய முன்னோட்டம் தான் சார்லாம். அவங்க கூட நடித்தது எங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம். அதே மாதிரி ஜவஹர் சார், ஜவஹர் சாரை வந்து ஒரு படத்துக்கு மூலயமா எனக்கு தெரிய வந்தது. ஒரு தம்பி கிளாஸ் எடுக்க சொல்ல நான் எப்படி பார்த்தனோ இந்த படத்துக்கு அப்படி தான் நாங்கள். அவங்க எங்கிட்ட வந்து பெரிய கஷ்டப்பட்டுலாம் எந்த வேலையும் வாங்கலை, நான் எங்கேயும் கஷ்டப்படுத்தவே இல்லை. எப்பொழுதும் சிரித்த முகத்தை தான் வேலை பார்ப்பாங்க. எல்லாருக்குமே எஸ் தான் சொல்லுவாங்க, நோ சொல்லவே மாட்டாங்க. தப்பாக பண்ணாலும் படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ஒன்றுமே போய்க்கலாம் கூப்பி சார் அப்படின்னாங்க. பேசுறது வெளியே கூட கேட்காது. இவ சார் கூட சாரோட டைரக்ஷனில் எல்லோரும் நடிக்கலாம், ரொம்ப ஈஸியாக நடிக்கலாம், எவ்வளோ படமும் நடிக்கலாம், நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படி ஒரு சிறந்த மக்கள் ஜவஹர் சார். அவங்க கூட ஏடிஸ் இருக்காங்க, கண்ணன்னு. என்ன சொன்னாலும் எங்கே இருந்தாலும் கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாங்க எங்களுக்கு. நாங்கள் நல்லா தெரியறதுக்கான காரணம் இவங்க இவங்க தான். அதே மாதிரி அப்பு தம்பி, அந்த ஏடியா கூட ஒர்க் பண்ண தம்பிமார்கள் எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி கேமராமேன் சாருக்கு வந்து அவ்வளோ பொறுமை எங்கேருந்து வந்து தெரியாது. எவ்வளோ கோவம் வந்தாலும் அந்த மாஸ்க்கு கீழே கேட்டு போலாம் போலாம் அப்படின்னு அவ்வளோ தான் அது பெஸ்ட்டாக இருக்கும். என்ன நடந்தால் அந்த மாஸ்க்கு கட்டிடும் போகலாம் போகலாம் அப்படின்னாரு. நாங்களே தப்பு பண்ணாலும் அந்த போகலாம் தான். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சார். இந்த மேன்மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கான எனக்கு வயசு இல்லை. வாழ்த்துக்களுக்கு பெரிய நன்றி. என் அழைச்சமைக்கு பெரிய நன்றி. இந்த படம் கண்டிப்பாக சிறந்த படமாக இருக்கும். அதுக்கு காரணம் நீங்கள் தான். அதே மாதிரி கௌஷிக் சார், அவங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். எப்போ வந்தாலும் என்ன நடக்குது இந்த மாதிரி ஒரு நான் நிறைய வெப்சீரிஸ் பார்த்துருக்கேன், வெப்சீரிஸ் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி இந்த படத்தில் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நேர்த்தியாக இருக்கும், நேரத்துக்கு நடக்கும், நேரத்துக்கு எல்லாமே நடக்கும். சிறப்பான விஷயங்கள் ரொம்ப அழகாக நேர்த்தியாக வச்சுருக்காங்க. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் கௌசி சாருக்கு, அந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் ஐயா அதே மாதிரி முருகன் சார் அவங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.